அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இப்படி பிரேக்கப் ஆயிப்போச்சு, அடுத்து யார்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு தேடிட்டே இருந்தபோது தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தார் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். அவர்கிட்ட போனால் தான் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கிடைக்கும். சார் என்ன சார், ஏன் சார் திடீர்னு இப்படி பிரேக்கப் ஆயிப்போச்சு? நாங்கள் வந்து அவங்கள வந்து வேணான்னு சொல்ல இல்லையா, அவங்கள பொறுத்தவரை ஒரு மாவட்ட செயலர் கூட்டி அவங்க தான் வந்து நாங்கள் தேவை, நாங்கள் வந்து குட் பைன்னு சொல்லிட்டு போகிறாங்க, குட் பைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. குட்பைன்ட்டு போகிற சொல்கிறவங்க அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து எதிர்காலத்தில் எங்களோட முடிவு எடுப்போம். சரி சார், அதான் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இப்போவாது சொல்லுங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன தான் சார் பிரச்சனை? எங்களை பொறுத்தவரை வந்து யார் யாருக்கு என்னென்ன பலம் தெரியும், ஸோ அந்த பலத்தின் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அது உடன்பாடு எட்டியது. ஸோ உடன்பாடு எட்டியதன் அடிப்படையில் இந்த கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ளன்னு கொடுக்கும்போது உங்கள் கட்சிக்கு என்ன, அதுதான் நீங்கள் கேட்கணும் இல்லையா? அடுத்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்த, இந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஓ, அவங்க அப்படி கேட்டாங்களா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சா? சரி ஓகே சார், ஓகே சார். கடைசியா இப்ப அவங்களுக்கு என்ன சார் சென்ட் ஆஃப் மெசேஜ் சொல்ல போறீங்க? ஒரு பக்குவப்பட்ட அரசியல் அடிப்படையில் சொல்றேன், அவங்க வந்து எங்களோட உடன்பாடு எட்டாத நிலையில அவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க. பிரிந்தவர்கள் வந்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரே கருத்து தான் சொல்றேன். சார் என்ன சார், நீங்க வெள்ளந்தியா எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க பாருங்க அவங்க அதிமுக எந்த தொகுதியிலுமே டெபாசிட் கிடைக்காது, கேபி முனிசாமி தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு அங்கீகாரம்ன்றதே வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துட்டான், அதை வந்து நன்றி மறந்துட்டு தேமுதிக பேசக்கூடாது. ஆத்திரத்தில் வந்து போய் அவசரப்பட்டு வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லிட்டோம்னா திரும்பி வாங்க முடியாது. ஸோ அந்த பக்குவம் முதல்ல வந்து அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும். நிச்சயமாக அந்த பக்குவத்தை வந்து அரசியல்வாதியாக இருந்தால் அவங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அதுக்கு மேலே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சார் சுதீஷ் பேசுறதை கூட விட்டுலாம் சார், ஏதோ பெரிய மனுஷன் பேசிட்டாரு, ஆனால் அந்த விஜய பிரபாகர் இருக்காருல்ல சார், அவர் சொல்லியிருக்காரு அதிமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காதுன்னு, அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? இவங்கெல்லாம் என்ன எப்போ ஜோசியரானாங்க இவங்கெல்லாம்? அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வார்த்தைகளை வந்து அளந்து பேசணும். வார்த்தைகளை வந்து அளந்து பேசாமல் நீங்கள் வந்து பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குரிய பதிலடி நிச்சயமாக எங்கள் ஆட்களும் தருவாங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. நீங்கள் அமைச்சர் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நீங்கள் அளந்து தான் பேசணும், அதனால ஒரு அரடி ஸ்கேலை எப்பயுமே கூட வச்சுங்க விஜய் பிரபாகர். அவர் நடைய பாருங்க, அவர் உடைய பாருங்க, ஐயோ அவர் கரிஷ்மாவை பாருங்க அப்படின்னு தேமுதிகவில் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கூட்டணிலேருந்து விலகின உடனே பலே 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 பாகுபலியாக மாறி இருக்கக்கூடிய விஜய பிரபாகர்லாம் அவர் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவா அப்படின்னு முதலமைச்சரை சட்டியில் போட்டு வறுத்தெடுக்கிற மாதிரி அப்படி கலாய்கிறார். எதுக்கும் சரியான பதில் இல்லை, எதுவும் சரியா இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து கோபம் வந்துச்சு. இல்ல நாங்க வெளியே வந்து இல்ல நேத்து நானும் இல்ல எங்க மாமாவோ அதிமுக திட்டணுமா, இல்ல தொண்டர்களை திட்டணுமா, எந்த மந்திரிகளை சொன்னோமா, இல்ல நேற்று ஜெயக்குமார் அண்ணன் வந்து பேசி யாரையாச்சும் சொன்னமா? மிஸ்டர் பழனிசாமியை மட்டும்தான் சொல்றோம். ஏன் அவர் என்ன எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதா அவ்வளோ ஆணவம் கேக்குற? இன்னும் இவ்வளவு நாள் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா தான் இருந்தாரு, இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கால் தேர்வு செஞ்ச மந்திரி. ஓகே, அந்த முதலமைச்சர் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், ஓகே. அதுக்காக உங்க காலடியில் வேலை செய்யறதுனால நாங்க ஆள் இல்லை, எடுத்து கழுத்த மேலதான் கை வைப்போம். அதுக்காக உங்க காலடியில் வேலை எங்களுக்கு அவசியமே இல்லை. சார் 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 கோவப்படாதீங்க சார், உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது, புது மேடல் இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை ஒரு எல்லை இருக்குங்களா, அந்த எல்லையை மீறி போறப்பதான் வெடிக்கும். பூகமே வரும்போது இத்தனை ஹெக்டர் வைக்கும்போது இத்தனை ஹெக்டர் என்னது ஹெக்டரா? யார் இந்த ட்ராய் படத்துல தாடி வச்சுட்டு நல்லவரா ஒருத்தர் வருவாரு அவரா? இத்தனை ஹெக்டர் ஸ்கேல் மேல வந்தாதான் பூகமே வருது, அது வரைக்கும் பூமி சாந்தமா தானே இருக்கு. ஓ, நிலநடுக்கம் வந்தா அளக்குற ரிக்டர், அததான் நீங்க ஹெக்டர்ன்றீங்க. ஓகே ஓகே, அதே மாதிரி நாங்களும் சாந்தமா கடைபிடிச்சோம். ஒரு எல்லைக்கு மேல அந்த ஹெக்டர் தாண்டப்ப எங்களுக்கும் கோபம் வரும். நாங்களும் சாதாரண மனுஷங்க தான், கோபத்தை வெளிப்படுத்தக்கூட அரசியல் மேடையில சொல்றதெல்லாம் ரோஷம் இல்லாதவங்களுக்கு, எங்களுக்கு ரோஷம் இருந்தா கோபம் வெளிப்படுத்ததான் செய்வோம். சார் சார் சார், உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அளந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை கேட்டீங்களா? அவருக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஜெயக்குமார் அண்ணனுக்கு வந்து நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், உங்க நீங்க பிரஸ் மீட்ல பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பாத்துருக்கேன்னு. அவரும் நீங்களும் பேச நல்லா இருக்கு, அவரும் எங்க சொல்லியிருக்காரு அந்த மரியாதையில அண்ணன் எங்க சொல்றேன், எங்க இருந்தாலும் வாழ்கன்னாருல, 10 வருஷம் உங்களை நான் நல்லா வாழ்த்திட்டோம், நல்லா வாழ வச்சிருக்கோம் தேசிய முற்போதம் அதிமுக. இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த வாழ்த்தை நாங்க ஏற்று நாங்க நல்லா வாழ்றோம். தமிழ்நாட்டுல மட்டும் உண்டு நினைச்சியோ, இந்த கேரளால இருந்து ஆதரவு கேட்டு வந்திருக்காங்க போவோம் நோக்கியோ அப்படின்னு சொல்லி லெட்டர் எல்லாம் படிச்சு காட்டுறாங்க விசிகால.
கடந்த தேர்தலில் தாங்கள் அளித்த ஆதரவு இடதுசாரி வேட்பாளர்களின் வெற்றிக்கு உதவியாக அமைந்ததற்கு நன்றி என்றும் தோழமையுடன் கே கே ஜெயச்சந்திரன் செயலாளர் சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர். இவ்வளோ எலெக்ஷனில் சின்னமாக பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ சின்னமாக பிரச்சனை சின்னதாக சுருங்கி சின்னம் பிரச்சனையாக மாறி இருக்கு. சின்னங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுல ஒரு சிக்கல் கிடையாது. என்னென்னா இப்போ நாங்கள் 6 தொகுதிக்கும் ஒரே இடத்துல ஒரே சின்னத்தை அச்சடி சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு சின்னத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தனித்தனியாக ஆர்டர் கொடுக்கணும். அதுதான் சிக்கல், மற்றபடி வேற ஒன்றும் நடைமுறை சிக்கல் கிடையாது. என் தம்பி இங்கே இருக்கணும் அப்படின்னு கமல் சார் கூப்பிட்டுருக்காரு, அவர் அணியை பற்றி இன்றைக்கி என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு இன்ஸ்டன்ட் அலையன்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் அல்லது இது இந்திய அளவில் உருவாகக்கூடிய தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிறது மழைக்காலத்து காலான் போல தேர்தல் காலத்து கூட்டணி அது. அது அந்த நேரம் தோன்றி அந்த நேரம் மறைஞ்சிடும். என்ன சார் கமல் அணி காளான் அணின்னு சொல்லிட்டீங்க, யூ மீன் மஷ்ரூம்? அது ஃபுட்பாலு பேஸ்கெட் பாலு என்ன வேணா இருக்கட்டும், எங்கள் ஊரில் வாலிபால் தான் ஃபேமஸ்ஸு, நான் அதை வச்சு வாலிபால் தான் விளையாடுவேன் அப்படின்னு விளையாண்டே காட்டாரு அமைச்சர் மஃபா பாண்டியராஜன். அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை ஆந்திரா வரைக்கும் டீப்பாக ஃபாலோ பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தான் வந்து பாக்ஸிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா எங்கேயாவது போனால் பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர என்டர்டெய்னிங்கான அரசியல்வாதியாக இருக்கார். அப்படின்னா ரோஜா பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா அரசியலில் நான் இதை அப்படியே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கபடியெலாம் விளாண்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில் 20 சீட்டு அப்படின்னோடனே அந்த 20 பேர் யார் அப்படின்னு இப்போ வந்து அங்கேயே பயங்கர போட்டிலாம் போயிருக்கு. அந்த 20ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிடணும் ஆண்டவா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டே ஒருத்தர் போய் சர்ச்சுக்குள்ளே போய் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இந்த அருமையான சகோதரர் கிழக்கு தொகுதியிலே சீட்டு கிடைக்கவும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட வகையிலே சமூக தொகுதிகளை செய்யவும் பெருவாரி வாக்குறுதியோடு கூட பாஜக சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக குரு சந்திரசேகர் போய் சர்ச்சுக்குள்ள வென்றாரு, அப்போ சீட்டு கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, கர்த்தர் உங்களுக்கு அருள் புரியுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கிழக்கு தொகுதியில் குருணி பர்னிச்சர் சேகர், குரு சந்திரசேகர் அப்படின்ற அவர் பேரை இப்படி கேட்டா அவருக்கே கஷ்டமா இருக்காது. குருணி பர்னிச்சர் சேகர் அவர்களுக்கு, குரு சந்திரசேகர் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். நான் ஓபிஎஸ் மாதிரி ஆகணும், ஓபிஎஸ் மாதிரி துணை முதலமைச்சர் ஆகணும், இல்லை பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் டீ கடைக்கு போயிட்டார். ஆவி 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 பறக்கும் டீ கடை. இந்த தொகுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இந்த தொகுதியை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தொண்டர்கள்லாம் தீ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூல அமைச்சர் போய் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. குஷ்பு அவர்கள் வந்து கை சின்னம் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து வந்தாங்க, அவங்களை இப்படி சீட்டு கொடுக்காம கை விட்டுட்டீங்களே மேடம். அக்கா குஷ்புவே எப்போதும் பாஜக கை விடாது, நாங்கள் குஷ்புவுக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கறோமோ கொடுப்போம். குஷ்பு அவர்கள் இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளராக இருப்பார், சேப்பாக்கத்தில் பாஜக சார்பில் நிற்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம், ஆனால் நிற்கவே இல்லை. என்ன மேடம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவங்ககிட்டயே போய் கேட்டோம். இது எனக்கு 2011 எனக்கு அதை பழகிச்சு. 2011, 2014, 2016, 2019, 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
பதினொன்னுல குடுக்கல, பதினாறுல குடுக்கல, அதே மாதிரி இப்பவும் குடுக்கல, பழகிருச்சுன்னு சொல்றீங்களா மேடம்? அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தல குஷ்பு இங்க போட்டியிட போறாங்கன்னு சொல்லுவாங்க, வரலன்னு அவங்க வருத்தத்துல இருக்காங்கன்னா அவங்களே முடிவு பண்ணுவாங்க, அவங்களே சொல்லிக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. நான் எங்கேயுமே வந்து எனக்கு கொடுக்கப்படும் நான் எதிர்பார்ப்போட கிடவே கிடையாது. பிரம்மாண்டமா 72 கிலோ நம்ம கேக் வெட்டுறாங்க அப்படின்னு அதிமுக பெரிய கேக்கா வெட்டாங்க.
ஆனா அவ்வளோ பெரிய கேக்குவும் நம்ம பெண்கள் அடிச்சுக்கிட்டாங்க. எப்படி அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? பறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேமுதிகவை பார்த்து என்ன பாட்டு பாடுவாங்க? கிளிக்கு ரக்கம் அழைச்சிடுத்து அதுக்கு பறந்து போயிடுத்து பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா என்றன் செல்லம்மா செல்லம்மா என்றன் செல்லம்மா சம ஜாலியா போயிட்டு இருக்கு. போடுங்க மாவட்டத்துல சின்னதா ஒரு பிரேக் வரப்போது. சின்ன பிரேக் தான், எங்கேயும் படாதீங்க, ஸ்டே டியூன் ஆகுங்க. அப்பதான் கூட்டத்தை கவர் பண்ண முடியும் சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் சைனால இருந்து இறக்குமதி பண்ணி புரூஸ் லீ ஸ்டோரி சொல்றாரு. கேளுங்க, புரூஸ் லீ ஒரு சுரங்க பாதைக்குள் மாட்டிக்கொள்வார். சுத்தி ஒரு 10 பேர் நிப்பாங்க, ஒரே ஒரு ஒத்த பல்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். 15 பேர் நடுவுல ஒத்த ஆளு. புரூஸ் லீ கொஞ்ச நேரம் அப்படியே பாப்பாரு, டக்குனு பாஞ்சு காலால அந்த பல்பு அடிச்சு அந்த அறையே இருட்டுல மூழ்கி அடிச்சிருவாரு. இனி அவர் அடிக்கிற ஆளெல்லாம் எதிரி. எதிரிக்கு தெரியாது யார நண்பன் அடிக்கிறோமா எதிரி அடிக்கிறோமான்னு. நான் பல்பை ஏத்தி உதச்சாச்சு. அவங்க இருட்டுல இருக்காங்க, என் கையில டார்ச் லைட் இருக்கு. ஞாபகம் வச்சு டார்ச்சை சுழட்டி சுழட்டி அடிச்சுட்டு எல்லாரும் விழுந்துட்டானான்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் டார்ச் ஆன் பண்ணுவேன். வழக்கமா கட்சிகள் தான் வித்தியாச வித்தியாசமா வந்து விளம்பரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா நாங்களும் அவங்களுக்கு போட்டியா பண்ணுவோம், விதவிதமா ரகரகமா பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாண பத்திரிகை மாதிரியே இன்விடேஷன் அடிச்சு கரெக்டா ஓட்டு போட வந்துருங்க அப்படின்னு மொய் வைக்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி மொய் விருந்துக்கு அழைச்சிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம். தேர்தல் ஆணையம் சம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வாக்காளர் என்பதன் பெருமை வாக்களித்தால் மட்டுமே. எனது வாக்கு எனது உரிமை. இனி போல மாவட்டம் பார்த்துருப்பீங்க, சமயம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஏராளமான விஷயங்கள் எடுத்து வந்து நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா மொபைல் சொல்லிட்டு வருவது நான் உங்க ஃப்ரெண்டு மொபைல் நன்றி டாபு வாய் டீக்கே வச்சுமா.